இந்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு சிறிதளவின் கூட மனதே இல்லை. ஸோ இருந்தாலும் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சரியான தகவல் சரியான நேரத்தில் எல்லாருக்கும் சென்றடையணும் அப்படின்னு நான் எப்பவுமே விருப்பப்படுறேன். ஸோ அதன் அடிப்படையில் தான் இந்த காணொலி கூட. இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்தை ரெண்டு வகையில் எடுத்துக்கலாம், ஒன்று பாசிட்டிவாக எடுத்துக்கலாம் இல்லை நெகட்டிவாக எடுத்துக்கலாம். ஸோ நான் என்றைக்குமே வந்து பாசிட்டிவாக தான் இதுவரைக்கும் பேசியிருக்கேன். ஸோ இனிமேல் தான் அப்படி இனிமேலும் அப்படி தான் பண்ணுவேன் சரிங்களா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்லப்பட்ட விஷயம் என்னென்னா அது டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தான் இந்த டிஇன்இபியோட ரெக்யூர்மெண்ட்டை இனிமேல் பண்ண போகிறாங்க. அது என்ன ஏற்கனவே அறிவித்த டிஇன்இபி ஜூனியர் அசிஸ்டன்ட் அசிஸ்டன்ட் ஏஇ ஜேஏ ஸோ ஃபீல்டு அசிஸ்டண்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் இன்னும் எல்லா வகையான கேட்டகரியும் டிஎன்பிஎஸ்சி தான் பண்ண போகிறாங்க. அப்போ ஓல்டு நோட்டிஃபிகேஷன் என்னாச்சு, 2020 வந்து டிஇன்இபி அறிவித்த நோட்டிஃபிகேஷன் என்னாச்சுன்னா அது அனைத்துமே இப்போதைக்கு கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அபிசிலாம் வந்து வெப்சைட்டில் அவங்க பண்ணலை, இருந்தாலும் வந்து நிறைய மாணவர்கள் ஃபார்வர்ட் பண்ணி அந்த பிடிஎஃப் எனக்கு அனுப்புனாங்க. ஒரு ஜிஓ டிஇன்இபி போர்டு வெளியிட்டது மாதிரி அந்த போர்டு அந்த பிடிஎஃப் வந்து உண்மையா அப்படின்னு இபிக்கே நான் ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணேன், அது உண்மைதான், அதை கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரிங்களா. ஸோ இன்னொரு விஷயம் இது எந்த அடிப்பில் எடுத்துக்கிட்டாங்கன்னா ஸோ டிஎன்பிஎஸ்சி கடத்துக்கு அந்த கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இதில் என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னா வேகன்சி வந்து பல்காக இருக்கும். வேகன்சி பல்காக இருக்குன்னா டிரான்ஸ்போர்ட் இதில் இன்க்ளூட் ஆகுது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் வந்து ஆவின், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாரியங்கள் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வீட்டு வசதி வாரியம் இந்த மாதிரி நிறையா வாரியங்கள் இருக்குது. இந்த வாரியங்கள் எல்லாமே இதில் இன்க்ளூட் ஆவாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி இன்க்ளூட் ஆகுறாங்க. ஸோ இது எல்லாம் சேர்ந்து வந்து பல்காக வேகன்சி வரும் சரிங்களா. ஸோ இது எல்லாம் சேர்த்து வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு பெனிஃபிட் தான். ஸோ இன்னொரு விஷயம் வந்து எல்லாருமே கவலைப்படுற விஷயம் என்னென்னா ஏஜ் லிமிட் வந்து எனக்கு 35-36 நான் வந்து நான் எழுத முடியாமல் போயிடுமா அப்படின்னு ஒரு கவலைப்படுற நபர்கள் இருப்பாங்க. டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனை பொறுத்த வரைக்கும் அது கம்யூனபிள் ரிசர்வேஷன், யாரெல்லாம் ரிசர்வேஷன் இருக்கோ அவங்களுக்குலாம் தெர் இஸ் நோ ஏஜ் லிமிட், அது அவங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட்டே கிடையாது சரிங்களா. ஓ யாருக்கு ஏஜ் லிமிட் உண்டுன்னா ஓப்பன் காம்படிஷன், அது ஓப்பன் கேட்டகரியில் அது ஜென்ரல் கேட்டகரியில் வரவங்களுக்கு மட்டும்தான் ஏஜ் லிமிட் உண்டு. மற்றபடி பிசி பிசி முஸ்லீம் எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ அப்புறம் எம்பிசி டிஎன்டி ஸோ இந்த மாதிரி கேட்டகரியில் வரவங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட்டே கிடையாது. ஸோ எத்தனை வயது வரைக்கும்னாலும் அவங்க எழுதலாம். ஸோ டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ணால் இதுதான் ஒரு பெனிஃபிட் சரிங்களா. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அவங்க அடுத்த லெவலில் வந்து அது எப்போ பண்ணுவாங்கன்னு அப்படி ஒரு கேள்வி இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஆனுவல் பிளானர் ஏற்கனவே போட்டுருந்தாங்க. ஸோ இந்த ஆனுவல் பிளானர்லேயே இடைச்செருகலாக வந்து ஒரு பண்ணலாம் இந்த இயர்ந்துக்குள்ளே, இல்லை வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வருஷத்துக்கு போகலாம் பாசிபிலிட்டி ரெண்டு தான் இருக்குது. ஸோ அந்த அளவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு ஸோ அப்போ வந்து ரிட்டைர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கவர்மெண்ட் ஜிஓ போட்டு 58-60 ஆக்குனாங்க கடந்த ஆட்சியில். இப்போ வந்து கடந்த 58-60 ஆக்கும்போது அப்போ அந்த 60 வயசு ஆனவங்க எல்லாமே வந்து இந்த 2021 தான் ரிட்டையர் ஆகுறாங்க. ஸோ அதிகப்படியான ரிட்டைர்மெண்ட் இருக்குது. ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த இயர் எண்ட்லேயோ இந்த இயர் எண்டுக்குள்ளேயோ ஒரு பல்க் நோட்டிஃபிகேஷன் வரலாம், இல்லை அப்படின்னா அடுத்த இயர் தான் போகும். ஸோ இதுதான் பாசிபிலிட்டி இருக்குது. இருந்தாலும் பல்க் வேகன்சி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் கிடையாது. ஸோ பாசிட்டிவாக நம்ம நினைக்கிறோன்னா இதுதான் பாசிட்டிவாக நம்ம நினச்சி அடுத்து வந்து இதெல்லாம் வந்து விட்டுட்டு நம்ம அடுத்த லெவலுக்கு படிக்க ஆரம்பிக்கிறது. அப்படி நம்ம டிஎன்பிஎஸ்சியிலேருந்து நடத்துகிறத நம்ம படிக்கணும்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து தமிழ் வந்து குவாலிஃபைங் பேப்பர் மஸ்ட்டு. அது இன்ஜினியரிங் சர்வீஸ் இருந்தாலும் சரி அக்கௌண்ட்ஸ் எக்ஸாம் இருந்தாலும் சரி இல்லை இதர எந்த ஒரு எக்ஸாம் இருந்தாலும் தமிழ் வந்து குவாலிஃபைங் பேப்பரை வச்சுருக்காங்க, அது வந்து நீங்கள் படிச்சு தான் ஆகணும். ஸோ இதுதான் வந்து டிஎன்பிஎஸ்சி லெவலில் அடுத்து வந்து கொண்டு போனோம். இப்போ நம்ம பசங்க வரும். ஸோ டிஎன்பிஎஸ்சி வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கவர்மெண்ட் ஜிஓ போட்டனுக்கே சொல்லியிருந்தாங்கல்ல அப்படின்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அதை இக்னோர் டிஎன்பிஎஸ்சி நம்பிக்கிட்டு இக்னோர் பண்ணிவிட்டு அவங்களும் டிஎன்பிஎஸ்சி நேரம் ப்ரிப்பேர் பண்ணி அவங்களும் ஒரு சில பேர் குரூப் 4 குரூப் 2 இன்னும் வந்து டெடிக்கேட்டடாக படித்து பாஸ் ஆக கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ டிஎன்பிஎஸ்சி தான் இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இந்த அளவு டிலே பண்ணி அவர் நியூஸை வந்து தெரிவிக்குன்னு தெரியல சரிங்களா. அவங்க நினச்சிருந்தா இப்போ டிஆர்பி போடுனா வீக்லி ஒன்ஸ் வந்து ஒரு ப்ரெஸ் லீஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ மாணவர்கள் என்ன கோரிக்கை வச்சாலும் ஒரு ப்ரெஸ் லீஸ் கொடுத்துட்டே இருந்தாங்க. ஆனால் டிஎன்பி போர்டை பொறுத்த வரைக்கும் ஸோ கடந்த ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவசர கதியில் வந்து ஒரு டெனிட்டிவ் ஷெட்யூல் டேட்டா கொடுத்துட்டு அப்படியே ஆட்சி முடிஞ்சிருச்சு கோவிட் சிச்சுவேஷன் சொன்னாங்க.
ஸோ இவங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறமே ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அபிஷியலா எந்த ஒரு ப்ரெஸ் ரிலீஸுமே டிஎன்பிஎஸ் தரப்புலேருந்து கொடுக்கல. கடைசியாக வந்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே அது சைட்ல அப்டேட் ஆகலை. நிறைய பேர் ஃபார்வர்ட் பண்ணி தகவல் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. அதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்டயே ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இந்த செய்தியை நாங்கள் தெரிவிக்கிறேன் சரிங்களா. ஸோ இந்த அளவு தான் இந்த டிஎன்பி போர்டு வந்து இருக்காங்க. ஸோ நம்ம வந்து அடுத்த கட்டமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ உங்கள் கருத்துக்கள் வந்து நியாயமானதான். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து ஃபோனை வச்ச பாடு இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 150 காலுக்கு மேலே அட்டன் பண்ணி பேசியிருப்பேன். ஸோ ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி டிசப்பாயிண்டட். ஸோ அவங்களால என்ன பேசனே முடியல, ஒரு சில பேர் அழுகிறாங்க. ஸோ இதை நம்பி தான் இருந்தேன் அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்கும் நான் என்ன தேட்டணும்னே தெரியல. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 ஆண்டுகள் வந்து ஒரு போட்டித் தேர்வாக படித்து அதை கேன்சல் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மனநிலை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய கொடூரமானது அப்படிங்கிறது அரசுக்கு வந்து யார் தெரிவிப்பா? ஸோ அவங்களுக்குலாம் இது தெரியாதா, மாணவர்கள் என்னமே தெரியாதா அப்படின்னுமே ஒரு கேட்க தோணுது சரிங்களா. ஸோ இந்த சூழ்நிலை தான் நம்மளும் வந்து வாழத்தான் செய்ய வேண்டியிருக்கு. ஸோ இவங்ககிட்டலாம் வந்து ஸோ நம்மளும் இதையும் கடந்து வாழத்தான் செய்ய வேண்டியிருக்கு. வேறு என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தான் மனநிலை தான் இருக்க வேண்டியிருக்கு. ஸோ வேறு நான் வந்து பாசிட்டிவாக சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ நம்ம அடுத்த கட்டமாக என்ன பண்ணலாம், ஸோ இதை வந்து இதுலேருந்து எப்படி விடுபட்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ நிறைய பேர் ஒரு காமன் குரூப்பை வந்து டெலகிராம் குரூப்பில் வந்து அவங்கவுங்களோட என்ன சொல்லணும் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுத்துட்ருக்கீங்க என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ ஏற்கனவே அந்த டெலகிராம் லிங்க்லேருந்து நிறைய பேர் ஜாயின் பண்ணி டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு நினைக்கிறீங்க. ஸோ அந்த டிஸ்கஷன் போட்டோம். ஸோ ஃபர்தராக வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.